வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு அறிந்தும் அறியாமலும் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் ஏண்டா ஏண்டா இப்படி இங்கே வந்து மடிச்சுக்கிறேள் காசிக்கு வந்தும் கர்மம் தொலையிலேங்கிற மாதிரி காசிக்கு வந்தும் நிம்மதியாக ஒரு நாள் இருக்க விடாம அஞ்சு வருஷம் முன்னாலே போனவர் என்னையும் அழைச்சிண்டு போயிருக்கப்படாதா மாடி வராந்தாவில் நின்று கொண்டு அந்த அம்மாள் அழுதாள் இந்தா கத்தி என் மானத்தை வாங்கினேன் இப்போவே நான் குடும்பத்தோட ரயில் ஏறிடுவேன் அப்புறம் நீயாச்சி உன்னோட மற்ற புத்திர சிகாமணிகள் என்ன ஓ பண்ணிக்குங்கோ அடுத்தாற் போல கரகரப்பான ஆளுமை நிறைந்த ஆண் குரல் அப்புறம் பேச்சு மூச்சில்லை அன்னம்மா தனக்குள் சிரித்து கொண்டாள் இன்று நேற்றில்லை இந்த நாற்பது வருடங்களில் அவளும் எத்தனை குடும்பங்களை அதன் குணாதிசயங்களை பார்த்துவிட்டாள் காசியில் கோயில் கொண்டுள்ள விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் அன்னபூரணியையும் யாருக்காவது தெரியாமல் போகலாம் சதாசிவ கணபாடிகளின் வீடு என்றால் கும்பல் கும்பலாய் வழியை அடைத்துக்கொண்டு நிற்கும் பசுமாடுகளில் எதனிடம் கேட்டாலும் அழைத்து கொண்டு வந்து விட்டுவிடும் வீடு கடல் மாதிரி கூப்பிடு தூரத்தில் கங்கை நெரிசலில் நடக்கவே வேண்டாம் நின்றாலே போதும் அலையலையாய் வரும் யாத்ரீகர்கள் கூட்டமே நம்மை கொண்டு போய் கங்கை கரையில் சேர்த்துவிடும் சதாசிவ கணபாடிகளைப் போல் பலர் இது மாதிரி வருகிற பயணிகளை வரவேற்று தங்க வைத்து காபி பலகாரம் சாப்பாடு முதலிய வசதிகளை செய்து கொடுத்து சுவாமி தரிசனம் பித்ரு காரியம் தான தர்மம் முதலியவைகளை கவனித்து கங்கை கரையிலும் கோவில் வாசலிலும் விற்கும் அன்னபூரணி விக்ரகம் கங்கை சொம்பிலிருந்து பனாரஸ் பட்டுப்புடவை செருப்பு வரைக்கும் சகாய விலையில் பேரம்பேசி வாங்கிக் கொடுத்து வந்தவர்கள் மறுபடியும் ரயிலேறும் வரையில் சாப்பாட்டு பொட்டலத்துடன் கூடவே வந்து வழியனுப்ப காத்திருக்கிறார்கள் காசிக்கு என்று வருபவர்கள் கிளம்பும்போதே அங்கே இங்கே சொல்லி யாரையாவது கேட்டு சதாசிவ கணபாடிகள் மாதிரி சத்தான மனிதர்களின் வீடு தேடி வருவார்கள் அப்படி எதுவும் ஏற்பாடு செய்யாமல் வந்தாலும் பாதகமில்லை ரயில்வே ஸ்டேஷனில் அலையும் புரோக்கர்களிடம் சொன்னால் அவரவர் வசதிக்கேற்ப கொண்டு போய் இறக்கிவிடுவார்கள் சதாசிவ கணபாடிகள் வீட்டில் ஒரு நாளுக்கு பத்து குடும்பமாவது வந்து தங்கும் கலீர் என ரிக்ஷா வண்டிகளின் ஓசை கேட்டதுமே சதாசிவத்தின் சிஷ்ய பிள்ளைகளில் எவனாவது ஒருவன் மூன்றாம் கட்டுக்கு ஓடி வந்து அன்னம்மாவிடம் அறிவித்து விடுவான் பெரிய மாமி இன்றும் ஆறு காப்பி ரெண்டு பால் சூட வேண்டியிருக்கும் வந்து இறங்குபவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு பெட்டி படுக்கைகளை அடுக்கிவிட்டு மேலும் கீழுமாய் அந்த பிரம்மாண்ட வீட்டை வாய் பிளந்து பார்த்துவிட்டு பேஸ்ட் பிரஷை தேடி எடுத்து நடுவில் ஒன்றும் புரியாமல் பசியும் புது இடத்தின் மனிதர்களுமாய் மிரட்ட கீழே விழுந்து புரண்டு அழும் சிறுசுகளின் முதுகில் சுளீரென ஒரு அறை கொடுத்து பாத்ரூம் தேடி இதற்குள் அன்னம்மா காப்பி என்ன அசுவமேதையாகமே செய்துவிடுவாள் வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு சதாசிவமும் அவளை மிகுந்த பாசத்துடன் அறிமுகப்படுத்துவார் இவர்தான் இங்கே எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் யார் யாருக்கு எப்பப்போ என்ன வேணும்னு ஒரு தடவை சொல்லிட்டா போதும் திவச காரியமானாலும் சரி சாமராதனை சுமங்கலி பிரார்த்தனை சதாபிஷேகம் எதுவானாலும் பெரிய மாமின்னு கூப்பிட்டு இவாக்கிட்டே சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் மறந்துடலாம் எல்லாம் ஒரு குறை இல்லாதபடி நடக்கும் நாங்க வர்றப்போ ஒரு வயசான நார்மடி பாட்டி எட்டி பார்த்தாலே அது அது என் தாயார் பேரு சம்பூரணம் எங்கள் அப்பா பேரு விஸ்வநாதையர் அவர் காலமெல்லாம் ஆயிடுத்து அம்மா எல்லாருக்கும் பாட்டி பெரிய மாமினா இவர்தான் எனக்கு அக்கா முறை இதுதான் இத்தனை தான் அடக்கமாய் சிநேகமாய் சிரித்துவிட்டு தனது ராஜ்யமான மூன்றாம் கட்டு சமையலறைக்குள் புகுந்து விடுவாள் அண்ணம்மா அண்ணம்மாவுக்கு அவள் பெயரே கூட மறந்து போயிருக்கும் சம்பூர்ணத்தம்மாள் மட்டும் அவள் பெயரைச் சொல்லி அழைக்காமல் இருந்திருந்தாள் அவள் உறுத்திக்குத்தான் பெரிய மாமியை அன்னம் என கூப்பிடுகிற உரிமை அந்த வீட்டில் இப்பொழுது கூட சம்பூர்ணம்தான் கேட்டாள் இது என்னடிம்மா வந்ததும் வராததுமா சண்டை இப்படி இறஞ்சுண்டும் அழுத்துண்டும் தகப்பனார் சிரார்த்தத்தை செஞ்சா என்ன சிறையலைனாதான் என்ன அன்னம்மா இதற்கும் பதிலளிக்கவில்லை புன்னகைத்தபடியே பேச்சை மாற்றினாள் மழை பொத்துண்டு ஊத்துறது வானம் எண்ணெய் கூடமாக இருக்குது நீங்கள் எதுக்கு சாரல்லே உட்கார்ந்திருக்கேள் உள்ளே நகர்ந்து வந்து குமுட்டி அடுப்புக்கு எதிரில் உட்காருங்கோ கொஞ்சம் குளிர் அடங்கும் பெரிய குமுட்டியில் நெருப்பு கங்குகள் கணன்று கொண்டிருக்க வாயகன்ற பித்தளை போகினியில் தளதளவென பால் கொதித்து கொண்டிருந்தது பெரிய மாமி அங்கே இன்னும் மூணு காபி ஒன்னுல சர்க்கரை மட்டா டிகாஷன் நிறைய இன்னொரு பிள்ளையாண்டான் இதை சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் நின்றால் காப்பி தான் தூக்க வேண்டியிருக்குமே என்கிற பயம் மேலும் நேற்று இரவு ஒரு வடக்கத்தி கும்பல் மாடியின் இன்னொரு போஷனில் வந்து இறங்கியிருந்தது குடும்பத் தலைவர் ஒன்றுமில்லாத அற்ப விஷயத்துக்கெல்லாம் பத்து இருபது என்று இந்த பிள்ளைகளின் கையில் தூக்கிப் போட்டு கொண்டிருந்தார் சொந்த ஊர் போவதற்குள் காசைக் கொடுத்தே பாவங்களை கரைத்து கொள்ளும் உத்தேசம் போல இந்த காலத்து குழந்தைகளுக்கு காரியம்னா கசந்து வழியிறது காப்பி கெட்டிலை இப்படி கொடு நான் கொண்டு போய் கொடுக்கிறேன் கிட்டத்தட்ட எண்பதை நெருங்கிக் கொண்டிருந்த கிழவி அன்னம்மாவிடம் கரிசனத்துடன் சொன்னாள் பரவே இல்லே இது ஒரு காரியமா அண்ணம்மா கெட்டிலும் தம்ளர்களுமாய் கூடத்துக்கு விரைய ஓடி ஆடி செய்கிறதுக்குன்னு எத்தனை சிறுசுகளை வேலைக்கு வச்சிருந்தாத்தான் என்ன ஒருத்தியும் கூப்பிட்ட குரலுக்கு வரமாட்டா சம்பூர்ணம் புலம்பிக் கொண்டே இருந்தாள் அவள் குணம் அப்படி இத்தனை பெரிய வீடும் ஆளும் படையும் கட்டுக்கட்டாய் ரூபாய் நோட்டுகளும் எல்லாம் அவளது கணவர் விசுவநாத கணபாடிகள் ஆரம்பித்து வைத்தது மகன் சத்புத்திரன் தந்தை கிழித்த கோட்டை தாண்டியதில்லை இரண்டாம் கட்டின் மாடியில்தான் சதாசிவத்தின் தர்மபத்தினி விசாலி இருக்கிறாள் மணிமணியாய் இரண்டு குழந்தைகள் எல்லாம் இருந்தும் இரத்த சம்பந்தமே இல்லாத அன்னம்மா தான் சம்பூர்ணத்துக்கு சகலமும் சுவாமி விசுவநாதர் பெயரைச் சொல்ல மாட்டாள் புருஷன் பெயரும் அதுவாயிற்றே நாட்டுப்பெண் பெயர் விசாலாட்சி என்பதால் அம்பாள் விசாலாட்சி பெயரையும் வாய் நிறைய அழைக்க மாட்டாள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் எட்டு பொருத்தம் அன்னம் என்னை கரை சேர்க்கிறதுக்காக தாண்டி நீ வந்திருக்கே நீ இல்லைன்னா இந்த வீட்டில் ஒரு ஈ எறும்பு கூட என்னை மதிக்காது அண்ணம்மா அதற்குமே முறுவலிப்பாள் ஆகட்டும் யார் முந்திக்கிறாளோ இப்பவே என்ன உனக்கென்னடி இன்னிக்கெல்லாம் இருந்தா ஐம்பத்தி ஏழு வயசு தான் ஆறது மேலும் உனக்கு பகவான் நிறைய ஆயுசை எழுதியிருக்கான் சதாசிவத்தோட அப்பாவே சொல்வார் நீ இங்கே வந்து சேர்ந்த நாளை நீயே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேனடின் அடியம்மா சம்பூர்ணம் இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தால் மட்டும் அண்ணம்மா தனது வழக்கமான சிரிப்பை உதிர்க்க மாட்டாள் விழிகள் நாற்பது வருடத்துக்கு முன்பு தொலைந்து போன காலங்களில் அமிலும் அன்றும் சரி இன்றும் சரி காசி அழகுதான் அதற்கென்ன முன்பு இத்தனை நெரிசல் இல்லை கங்கை கரையில் இந்த அளவுக்கு பண்டாரங்களின் அதிகாரம் தூள் பறக்கவில்லை அங்காடிகளில் பணத்தை பறிக்க இவ்வளவு மோஸ்டர்களில் மணிமாலை கண்ணாடி வளையல்கள் இல்லை ஜனங்கள் பெருக பெருக என்னென்னவோ வந்துவிட்டன அன்னம்மா இப்பொழுதும் சதாசிவ கணபாடிகளின் குழந்தைகளோடு அவர் மனைவி விசாலியோடு கோவிலுக்கு போகும்போது புதுசாய் பார்ப்பது போல விழி மலர்த்தி பார்ப்பாள் இன்றைக்கு காசி பிரயாகை அனுமன்காட் கயா இப்படி சகல இடங்களுக்கும் ஒண்டியாய் போய் வர அவளுக்கு தெரியும் ஆனால் நாற்பது வருடங்களுக்கு முன்பு சின்னதாய் ஒரு கித்தான் பையுடன் கணவரின் பின்னால் அவன் நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓடிய அன்னம்மாவுக்கு பதினெட்டு வயசுதான் இதோ இங்கே வந்து இறங்குகிறார்களே கும்பல் கும்பலாய் சாரி சாரியாய் அதுபோலத்தான் அவளும் அவள் கணவன் சுவாமிநாதனும் அவனது தாயார் அம்புஜம்மாளும் சுவாமிநாதனின் பெரிய அக்காள் லட்சுமியும் அவள் கணவர் சீனிவாசனோ வெங்கடேசனோ இத்தனை நினைவிருக்கிறது நாத்தியின் கணவர் பெயர் மட்டும் மறந்து போய்விட்டது ஒருவேளை எல்லாரும் அவரை அத்திம்பேர் என்றே அழைத்ததினால் இருக்கலாம் வீட்டு மாப்பிள்ளை அண்ணம்மாவோ பதினைந்து வயதில் வாழ்க்கைப்பட்டு புகுந்த வீட்டுக்கு வந்தவள் மேலும் இப்போது வயசாகி வயசாகிவிட்டதில்லையா மூப்பின் முதல் அடையாளம் மறதிதானே அவள் இப்படியே சொல்லி தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்வாள் எங்கே பழசையெல்லாம் நினைக்க நேரம் இங்கேதான் இருபத்தி நாலு மணி நேரமும் இறக்கை கட்டி கொண்டு பறக்க வேண்டியிருக்கிறதே மூன்றாம் கட்டுதான் அன்னம்மாவின் வாசம் வாசம் எங்கே வாசம் சமையல் கூடத்துக்கு எதிரே பழுப்பேறிய அறையில் சுவர் மூலையில் ஒரு ட்ரங்கு பெட்டி அதன் மேலே எஸ் நாதன் என்று வெள்ளை பெயிண்டில் எழுதிய எழுத்துக்கள் கூட சமையலறை புகையில் மங்கிவிட்டன எப்பொழுதாவதுதான் அந்த பெட்டியின் எதிரில் போய் நிற்க நேரம் கிடைக்கும் அன்னம்மாவுக்கு விடுவதற்குள்ளாகவே எழுந்து வெந்நீர் போடுவதும் காப்பிக்கு ஏற்பாடு செய்வதும் காலை பலகாரங்கள் யார் யாருக்கு என்ன என்று விசாரிப்பதும் சிரார்த்த சமையல்களில் ஏதும் பங்கம் நேர்ந்து விடாதபடி தானே சிரத்தையாய் செய்வதும் நடுவே சம்பூர்ணத்துக்கு பயத்தங்கஞ்சி அல்லது சிவக்க காய்ச்சிய பாலில் இரண்டு பூரியை நொறுக்கி போட்டு தரவும் மறக்கக்கூடாது சதாசிவத்தின் மனைவி விசாலி இரண்டாம் கட்டு மாடியை விட்டு இறங்க மாட்டாள் யாரேனும் தம்பதி பூஜை செய்து பட்டுப்புடவை கொடுப்பதாக இருந்தால் மட்டுமே கீழே இறங்கி வருவாள் அப்படியே வந்தாலும் இருக்கிற பெயரை எல்லாம் விட்டு அண்ணம்மாவிடம்தான் ஓடி வருவாள் பெரிய மாமி நாற்பது வயசுக்கு மசக்கை வருமா என்ன ஏன் என்னாச்சு குளிச்சு ஐம்பது நாளாச்சே நிற்க போகிறதோ என்னவோ அதுக்கு வைத்த எங்கேயாவது புரட்டுமா நேற்று திரட்டுப்பால் கொஞ்சம் கூட சாப்பிட்ருப்பே அதானே அப்படித்தான் இருக்கும் சந்தேகமாக இருந்தால் சாயந்தரம் டாக்டரை போய் பார்த்துட்டு வரலாம் நீங்கள் தான் வரணும் ஆகட்டும் அப்புறம் புது மனுஷால் வந்துட்டா இட்லி சட்னி கொச்சு அரிசி உப்புமான்னு சொல்லக்கூடாது ஆமாம் ஆகட்டும் ஏன் மாமி உங்களுக்கு குழந்தைகளே பிறக்கலையா இல்லை பிறந்து போயிடுத்தா அண்ணம்மா இதற்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டாள் தனது வழக்கமான சிரிப்பை உதிர்த்தபடி சுட சுட ஒரு தம்ளர் காப்பியை ஆற்றி அவள் கையில் தருவாள் புதுப்பால் முதல் டிகாஷன் நானே எடுத்துண்டு மாடிக்கு வரலாமோன்னு நினைச்சேன் நீயே வந்துட்டே குடி இத்தனையையும் பார்த்து கொண்டு சமையல் கூடத்தின் முற்றத்தில் கால் நீட்டி உட்கார்ந்திருப்பாள் சம்பூரணம் அவளது பழுத்த முகத்தில் வேதனை படரும் அன்னம்மா தனியே அகப்படும்போது மெல்லிய குரலில் விசாரிப்பாள் ஏண்டிம்மா சதாசிவத்துக்கிட்ட சொல்லி அந்த இரக்கமத்த பாவி இருக்கானா இல்லையான்னு விசாரிக்க சொல்லட்டுமா தெற்கே இருந்து எத்தனை பேர் வந்துண்டிருக்கா ச நீங்களே தான் இரக்கமத்த பாவின்னு சொல்லிட்டேளே அப்படிப்பட்ட வாழை எதுக்கு தேடணும் ஆனாலும் இது மா பாதகம் இல்லையா காசிக்கு வர்றவா காயை விடுவா கனியை விடுவா இப்படி கட்டின பெண்டாட்டியை விடுவாளோ யாரை சொல்லியும் குத்தம் என் தலையில் ஆயுசு இவ்வளவு எழுதியிருக்கும்போது யாரு கண்டா விடுங்கோ அண்ணம்மா இது பற்றி பேச்சு வந்தாலே முடிப்பதில்தான் குறியாக இருப்பாள் தீர்வு காண முடியாத பிரச்சனையை பேசித்தான் என்ன பயன் ஆனாலும் என்றாவது நடுநிசிக்கு மேல் தூக்கம் வராமல் புரளும்போது அந்த முகம் மனசுக்குள் வந்து நிற்கும் உயரமாவது உயரம் அடேயப்பா நம்ம அன்னத்தோட அகத்துக்காரரையும் அவளையும் சேர்த்து நிற்க வச்சு பார்த்தா தென்னமரத்து பக்கத்தில் அருகம்புல் நட்ட மாதிரி கல்யாணத்தின் போது அன்னத்தின் பிறந்த வீட்டைச் சேர்ந்த எவ்வளோ சொன்னது அன்னத்துக்கு அகத்துக்காரரை நிமிர்ந்து பார்க்கவே வெட்கம் அதே சமயம் மாமியார் அம்புஜம்மாளை பார்க்கும்போதே இனம் தெரியாத பயம் சேஷஹோமம் முடிந்ததுமே அன்னத்தின் தகப்பனார் கிட்டப்பாவை அழைத்து மட்டைக்கு இரண்டு கீற்றாக சொல்லிவிட்டாள் சம்பந்தி அம்மாள் இதை பாருங்கோ எங்கள் குடும்பத்தில் வயசுக்கு வந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதே இல்லை என் பொண்ணு தாலி கழுத்தில் ஏறி ரெண்டு வருஷம் கழிச்சுத்தான் புஷ்பவதியானா இவ ஏற்கனவே திரண்டுட்டதுனால அடுத்து ஒரு தடவை உட்கார்ந்து ஸ்நானம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் சாந்தி கல்யாணம் எல்லாம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் மாமி அவ கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாலே தான் குளிச்சா சின்ன வயசு இல்லையா அதெல்லாம் சொன்னால் சொன்ன தேதியில் உட்காரதில்ல ரெண்டு மாசம் சில சமயம் ஆறு மாசம் கூட இல்லையா ஜானு ஜானு அவரது இரண்டாம் சம்சாரம் அண்ணம்மா மூத்தாள் பெண் இந்த மட்டும் நாலு நகை நட்டை போட்டு கல்யாணத்தை செய்து வைக்க அனுமதி அளித்ததே பெரிய விஷயம் மறுபடியும் இரண்டு மாதமோ ஆறு மாதமோ இவள் மூன்று நாள் வைபவம் கொண்டாடி அதற்கு பின் தான் சாந்தி முகூர்த்தம் என்றால் திரும்பவும் பித்தளை அடுக்கு குஞ்சாலாடு சீர்முறுக்கு பருப்பு தேங்காய் குறைந்தது ஐம்பது பேராவது சாப்பிட மாட்டார்களா ஏற்கனவே அம்புஜம் கராராக சொல்லிவிட்டாள் எல்லா செலவும் உங்களோடது தான் என்று ஜானுவுக்கும் பதிமூன்றில் ஒரு பெண்ணும் பத்தில் ஒரு பையனும் இருக்கிறார்கள் அவர்களை கரையேற்ற வேண்டாமா தொட்டு தொட்டு இவளையே கவனித்து கொண்டிருக்க முடியுமா ஒரு பள்ளிக்கூட வாத்தியாருக்கு இதுவே குருவித்தலையில் பனங்காய் ஜானு எதுவுமே பேசாமல் அழுத்தமாய் நின்றாள் அம்புஜம் சூறைக்காய் உடைப்பது போல உடைத்து பேசினாள் இங்கே பாருங்கோ இன்றைக்கே சாந்தி கல்யாணத்தை முடிக்க எனக்கும் ஆட்சேபனை இல்லை அடுத்த எட்டாம் மாதமே இல்லை ஒன்பதாம் மாதமே உங்கள் பொண்ணு ஒரு குழந்தையை பெற்று இந்த அங்கே ஒன்று கொடுத்தா ஹேஹே ஹே சந்தோஷம் தானே அதுக்குத்தானே நாம் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் ஜானு கணவரின் அப்பாவித்தனமான பதிலை கேட்டு யாரும் பார்க்காத வண்ணம் தலையில் அடித்து கொண்டாள் அம்புஜம் அதை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே நக்கலாக சொன்னாள் நீங்க வேணுமானா சந்தோஷப்படலாம் பத்து மாசத்துக்குள்ள அதுவும் கல்யாணமாகி பத்து மாசத்துக்குள்ள இவ ஒரு பிள்ளையை பற்றி நீட்டினா அது எங்கள் வம்சத்து குழந்தைதான்ங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் என் பையனை கொண்டு ராஜாவாட்டம் பிறந்தா சரி உங்களையும் உங்கள் பொண்ணையும் கொண்டு பிறந்தா சிவசிவா ஏன் ஏன் இப்படி நாக்கில் நரம்பில்லாம அவள் பச்சை குழந்த மாமி போன வருஷம் வரைக்கும் ரேலி திண்ணையிலே சொப்பு வச்சுண்டு விளையாடிட்டு இருந்தா விளையாட்டோட விளையாட்டாக ஏதும் ஆகியிருக்கக்கூடாது பாருங்கோ எதுக்கு பின்னி பின்னி பேசணும் அடுத்த குளிமுறைக்கு அப்புறம்தான் சாந்தி முகூர்த்தம் என் பிள்ளை நான் கிழிச்ச கோட்டை தாண்டமாட்டான் எத்தனை மாதம் வருஷமானாலும் காத்துட்ருப்பான் அம்புஜத்தின் பேச்சுக்கு அவளது மாப்பிள்ளையும் சம்பந்தியும் ஆஹா பேஷ் பேஷ் என்று தலையை தலையே ஆட்டினார்கள் சுவாமிநாதன் தன் விரலில் புதுசாய் ஏறியிருந்த மோதிரத்தை இரண்டு பக்கமும் வைரம் பதித்து நடுவில் ஒற்றை நீளம் பதித்து அன்னத்தின் தகப்பனார் கல்யாணத்துக்கென்றே அளவெடுத்து செய்து போட்டிருந்த மோதிரத்தை திருகியபடியே பேசாமல் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான் அதெல்லாம் அப்படித்தான் கல்யாணத்தில் எத்தனையோ குறை இருக்கலாம் மாப்பிள்ளையோட கூட பிறந்த வளர்ச்சிங்கிற மரியாதை இல்லாமல் என்னை எத்தனை எத்தனையெத்தனையோ மோடனம் பண்ணியிருக்கலாம் அதையெல்லாம் பெருசுபடுத்துகிற வழக்கமே எங்கள் குடும்பத்துக்கு கிடையாது திரண்ட பொண்ணை தாரை வார்த்து கொடுத்தா ஒரு குழிமுறை ஆனதுக்கு அப்புறம்தான் சாந்தி முகூர்த்தமே எதுக்காக அவசரப்படணும் கிணத்து நீரை வெள்ளமாக கொண்டு போயிட போகிறது லட்சுமி சுவாமிநாதனின் அக்கா தனக்கு வாய்ப்பு கிடைத்த போது நன்றாகவே பேசினாள் அன்னத்துக்கு எதுவும் புரியவில்லை தூக்கம் கண்களை அழுத்த ராக்கொடியும் புல்லாக்கும் மாட்டியதை கூட கலற்றி வைக்காமல் கொட்ட கொட்ட பார்த்து கொண்டிருந்தாள் எதுக்காக அந்த மாமி இப்படி கத்தரா இவளின் கேள்விக்கு ஜானுவின் தாயார் ரகசியமாய் இவளது கன்னத்தை அழுந்த கிள்ளி சொன்னாள் ம் இன்னும் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றா நான் அழுந்த உட்கார்ந்து அப்பன் வீட்டை ஒட்டத் துடைச்சிட்டு போ அன்னம் கண்களில் தழும்பிய நீரை யாரும் பார்க்காத வண்ணம் தூணில் தேய்த்து துடைத்துக் கொண்டாள் ஜானுவின் தாயாரை சொல்லி குற்றமில்லை மூத்தாளின் வைரத்தோடாவது இளையாளுக்கு மிஞ்சும் என்றுதான் அவள் கோட்டை கட்டி கொண்டிருந்தாள் அந்த வைரத்தோட்டை பிரித்துத்தான் கிட்டா மாப்பிள்ளைக்கு மோதிரம் கட்டியிருந்தார் மீதியுள்ள பனிரெண்டு கற்களில் இரண்டு ஜானாவின் பெண்ணுக்கு வரப்போகும் மாப்பிள்ளைக்கு மீதியை கதிரேசன் செட்டியாரிடம் விற்று கிரையம் பண்ணித்தான் கல்யாண செலவையே சரி கட்டியிருக்கிறது ஜானுவின் தாயாருக்கு கோபம் வராதா நல்ல வேலை அண்ணம்மா அதிக நாள் சித்தியிடம் இடிசோறு திங்கவில்லை அடுத்த முறை அவள் ஒதுங்கிய போது வாழைப்பழமும் கல்கண்டுமாய் கொண்டு போய் சம்பந்தி அம்மாளிடம் கொடுத்து இந்த நல்ல செய்தியை சொல்லி சோபனத்துக்கு பிறகு மாயவரத்தில் உள்ள சுவாமிநாதனின் வீட்டுக்கு போன பிறகுதான் தெரிந்தது அன்னம்மாவுக்கு சித்தி எத்தனையோ நல்லவள் என்று அம்புஜம் மருமகளை ஓரிடத்தில் உட்கார விடாமல் வேலை வாங்கினாள் ஒரு மாதத்தில் ஏழெட்டு நாட்கள் மட்டுமே அவளை கணவனுடன் தனியே படுக்க அனுமதிப்பாள் போதாக்குறைக்கு லட்சுமியும் அவள் கணவரும் பாதி நாள் கும்பகோணத்திலிருந்து மாயவரம் வந்து விடுவார்கள் அப்பொழுதெல்லாம் இவர்களது படுக்கையறைதான் தான் ஒழித்து கொடுக்கப்படும் பஞ்சாங்கத்தை பார்த்து பார்த்து அது என்ன கணக்குத்தான் போடுவாளோ அம்புஜம் அன்னம் இன்னிக்கு நீ என் கூட வாசக்கூடத்தில் வந்து படு மாமியார் வாய்க்கு பயந்து அவள் கூடத்திலேயே படுத்தால் சுவாமிநாதன் கடித்து குதறுவது போல பேசுவான் போ அங்கேயே படு இல்லை அம்மாதான் அம்மா சொன்னா அதை அப்படியே கேட்கணுமா உனக்கு புத்தி இல்லை அம்மா தூங்கினதுக்கப்புறம் ஓசைப்படாமல் எழுந்து வர வேண்டியது தானே அது அது வந்து எழுந்திருக்கணும்னு தான் பார்த்தேன் தூங்கியே போயிட்டேன் எருமை மாடு எருமை மாடு புருஷனை விட தூக்கமா முக்கியம் போ போய் தூங்கு எத்தனை நாட்கள் அவன் அவளை தன் பக்கத்தில் உட்கார விடாமல் துரத்தி இருக்கிறான் அறையை விட்டு வெளியே வரவும் முடியாமல் கணவனை சமாதானப்படுத்தும் வழியும் தெரியாமல் அறை வாசற்படியிலேயே சரிந்து அப்படியே தூங்கி நள்ளிரவில் கணவனின் மூர்க்கமான ஆளுகையில் கசங்கி மூன்று வருடங்கள் என்ன குறை வைத்தால் இவர்களுக்கு முதல் வருடம் மட்டும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் சீரை எடுத்து வரும் அப்பாவிடம் இரகசியமாய் சொல்லி அழுதிருக்கிறாள் அண்ணம்மா அப்பா நானும் உங்க கூடவே வந்துடுறேனே தப்பும்மா இனிமே இதுதான் உன் வீடு எந்த காரணத்தை கொண்டும் நீ அங்கே வரவே கூடாது தெரிகிறதா இப்போ அப்பாவை மன்னிச்சிடு தாயே என்னால் உனக்காக எதுவும் பேச முடியாது உங்கள் சித்திக்கிட்ட வெயிலில் வந்துவிட்டு ஒரு வாய் மோர் கூட குடிக்காமல் புழுங்கியபடி படியிறங்கும் தந்தையை பார்த்தபடி எத்தனை நாள் மூன்றாம் வருட ஆரம்பத்தில்தான் தான் புதுசார் ஒரு விஷயத்துக்காக தனது செந்தேல் நாக்கினால் கொட்டத் தொடங்கினாள் அம்புஜம் அதுவும் லட்சுமி சொல்லித்தான் இது கல்யாணமாகி மூணு வருஷத்துல நான் ரெண்டு குழந்தைய பெத்துட்டு திண்டாடி தெருவில் நிற்கிறேன் இவ அப்படியே நேத்திக்கு நலங்கு வச்ச மாதிரி நிற்கிறாளே மலடோ அம்புஜத்தின் சவுக்கு மறுபடியும் துவங்க அன்றைக்கு கல்யாணமான ஒரு வருஷத்துக்குள்ளேயே பிள்ளை பெறுவது அவமானம் ஊர் பேச்சுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது என்று அலட்டியவள் இப்பொழுது இப்படி அசதாய் நிற்கிறாயே என்றும் வார்த்தைகளால் சுட்டாள் அப்பொழுதுதான் லட்சுமியின் கணவன் அந்த வீட்டின் அருமந்த மாப்பிள்ளை இந்த யோசனையை கூறினான் ராமேஸ்வரம் போயிட்டு இருந்து காசிக்கு போயிட்டு கங்கையில் இருந்து ஜலம் எடுத்துட்டு வந்து மறுபடியும் ராமேஸ்வரம் வந்து சமுத்திர ஸ்நானம் செஞ்சு மணலில் லிங்கம் பிடிச்சு பூஜை செஞ்சா குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லுவா அதையும் தான் செஞ்சு பார்த்துடலாமே மாப்பிள்ளை எது சொன்னாலும் அம்புஜத்துக்கு வேதவாக்கு ரொம்ப நல்லதா போச்சு அப்படியே சாமிநாதனோட அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கர்மாக்களையும் முடிச்சுண்டு வந்துடலாம் எனக்கும் கூட ஒரு பிண்டத்தை போட்டுட்டும் சாமி இனிமே நான் இருந்துதான் என்ன பிரயோஜனம் அம்புஜம் வாய்தான் விரக்தியாய் பேசுமே தவிர சாப்பிட உட்கார்ந்தால் மூக்கில் மூன்று பருக்கை வராமல் எழுந்திருக்க மாட்டாள் அந்த நாளிலேயே கடைந்த மோர் ஊற்றிக்கொள்ள மாட்டாள் அவரே போயிட்டார் இந்த கட்டைக்கு மோரினத்துக்கு தயிராவே போடு என்பாள் லட்சுமி அதற்கும் மேல் இரண்டு குழந்தைகளையும் அன்னத்திடம் தள்ளிவிட்டு சதா தூக்கம் இல்லாவிட்டால் நொறுக்கு தீனி இத்தனையையும் ஈடுகொடுத்து கொண்டு அந்த நாளில் ரயில் பயணம் என்றால் கேட்கவே வேண்டாம் மனுஷி நொந்து வெந்து போய் விட வேண்டும் அப்படியெல்லாம் பயணித்து மழையிலும் குளிரிலும் நடுங்கியபடி விஸ்வநாத கணபாடிகளின் வீட்டு வாசல் பக்க அறையில் குமுட்டி வைத்து ஒவ்வொருத்தருக்காய் காப்பி போட்டு உப்புமா கிளறி ஈரத்துணியோடு பிண்டம் போட அனுமன் காட்டுக்கும் கயாவுக்கும் அலைந்து பாதினாள் பட்டினிதான் அன்னம் இதோ இந்த சம்பூரணம் சாட்சி அத்தனை பேரும் வலித்து துடைத்து சாப்பிட்டு விட்டு போன பின் அன்னம்மா வெங்கல உருளியில் ஒட் அடியில் ஒட்டியிருக்கும் காந்தி போன உப்புமாவை சட்டுவத்தினால் சுரண்டுவதும் அந்த ஓசை கேட்டு லட்சுமியின் இரு குழந்தைகளும் ஓடி வந்து நிற்பதும் இந்தா காலம்பரை பிடிச்சி ஒரு பருக்கை சோறு வயிற்றுல நிற்கலே ரெண்டுத்துக்கும் யார் கண்ணு பட்டுதோ குடங்குடமா வாந்தி பாவம் இந்த காந்தல் உப்புமாவுக்கு ஏங்கி போய் நிற்கிறதுகள் ஒரு தட்டில் போட்டு கொடு நான் ஊட்டி விடுறேன் அம்புஜம் தலைக்கு ஒரு மனைப்பலகையை வைத்து படி படுத்தபடி மருமகளை அதட்டுவாள் அண்ணம்மா அந்த காந்திய உப்பு தட்டில் போட்டு குழந்தைகள் பக்கம் நகர்த்துவாள் சம்பூர்ணம்தான் பதறிப்போய் கேட்பாள் ஏண்டி நீ ஒன்றும் சாப்பிடலையா பரவாயில்லை மாமி ஆச்சு சாயந்திரம் பலகாரத்தும் போது பார்த்துக்கலாம் நல்ல பொண்ணடி நான் சாப்பிடலைன்னு அகமுடையன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியோ அன்னம் புன்னகைப்பாள் தர்ம சங்கடமான கேள்விகளுக்கெல்லாம் அவளுடைய பதில் புன்னகைதான் அவள் அழுதது எப்போது செம்பருத்தி பூவை அனலில் காட்டி வதக்குவது போல கடுமையான வேலையும் அலைச்சலும் பட்டினியும் மலை ஈரமும் சேர்ந்து அவளது உடம்பை மழுவாய் கொதிக்க வைத்ததே அப்போதா இல்லையே அப்போது கூட கணவன் மாமியார் நாத்தனார் இப்படி எல்லோருடைய வசவுகளையும் வாங்கி கட்டி கொண்டுதானே சுருண்டு கிடந்தாள் அயலார் எதிரில் இப்படி நெஞ்சில் துளியும் ஈரமே இல்லாமல் பேசுகிறோமே என்கிற பிரஞ்சையே இன்றி எல்லாரும் மாறி மாறி பந்தாடினார்களே அப்போது கூட நெல் முனையளவு புன்னகை அவளது உலர்ந்த இதழ்கடையில் இருந்தது அம்மா உனக்கு நல்ல மாட்டுப்பொன் வந்து வைச்சிருக்கா இதுக்கே இப்படி சாஞ்சிட்டாலே இவளா உனக்கு பேரன் பேத்தியை பெற்று கொடுத்து காலத்துக்கும் காப்பாற்ற போகிறா எனக்கு நம்பிக்கையே இல்லை என் தலையெழுத்திடியம்மா இவளை பொன் பார்க்க கிளம்பின போதே தரகன் கூத்தனூரில் ஒரு பொண்ணு சொன்னான் கிளியாட்டமாக இருப்பா ஐம்பத்தொரு பவுன் போட்டு கையில் வேற பத்தாயிரம் தர்றேன்னு சொல்கிறதா சொன்னான் மாட்டேனுட்டான் உன் தம்பி விதியுடையவன் கண்ணுக்கு விளக்குமாறு கூட குத்து விளக்கா தெரியும்னு பெரியவா தெரியாமலா சொல்லியிருக்கா அவள் பாசாங்கு பண்ணுறாமா வர வர ரொம்ப கத்துண்டுட்டா நீ கிளம்பு கோவிலுக்கு நேரமாச்சு குதிரை வண்டிக்காரன் வேற கத்துறான் சனியனை வீட்டில் விட்டுட்டு வா அதைப்படிடா தகப்பனாருக்கு திவசம் பண்ணுறே பெண்டாட்டி இல்லாமல் எதையும் செய்யவும் முடியாதே அவள் ஒரு காரியமும் செய்ய வேண்டாம் தலையில் ஒரு சம்பு தண்ணியை கொட்டிட்டு வைதிக காரியங்களுக்காகவாவது கூட நின்னா உங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தில் ஒரு பூச்சி புழுவையாவது பார்க்கலாம் அன்று அன்னம்மாவுக்கு சுய பிரஜையே இல்லை வீட்டை விட்டு கிளம்பும்போதே இரண்டு தடவை பொத்தென விழுந்தாள் சம்பூர்ணம்தான் ஓடி வந்து தூக்கினாள் அப்போதே கையும் காலும் வெட்டி வெட்டி இழுத்தது உடம்பு சட்டன வாழைத்தண்டாய் குளிர்ந்து போனது அம்புஜம் பெரும் குரல் எடுத்து அள ஆரம்பித்தாள் இப்படி ஒரு சோகை பொண்ணை நம்ம தலையில கட்டுவான் அந்த வாத்தியின்னு நினைக்கவே இல்லையேடா விஸ்வநாத கனபாடிகள்தான் வைத்தியரை வரவழைத்தார் அந்த நாளில் ஆங்கில வைத்தியம் படித்த டாக்டர்கள் அதிகம் இல்லை ஆனாலும் டிப்ளமா படித்த மெடிக்கல் பிராக்டிஷனர் ஒருவர் நஞ்சுண்டராவ் என்று ராசியான மனிதர் அவர் ஒரு வேளை மருந்து கொடுத்தால் ஆசாமி ஜீவாமிர்தம் சாப்பிட்ட மாதிரி ஜிங் எழுந்து உட்கார்ந்து விடுவான் மூன்று நாட்களுக்கு மேல் யாருக்கும் அவர் வைத்தியம் பார்த்ததில்லை அன்னத்துக்கு ஐந்து நாட்கள் சேர்ந்தால் போல வந்து பார்த்தார் ம் ஹம் இது தேராது காசம் முற்றி பிராணன் இழுத்துண்டு கிடக்கிறதன்னா இப்படி சொல்லி உதட்டை பிரிக்கிவிட்டு போய்விட்டார் சம்பூர்ணத்தின் கணவர் விஸ்வநாத கணபாடிகளும் அம்புஜம்மாளின் மாப்பிள்ளையும் தான் டாக்டரின் பின்னாலேயே ஓடிப்போய் அன்னம்மாவை ரயிலில் ஊருக்கு கொண்டு செல்லும் வரையில் தாங்குமா என்று கேட்டார்கள் அவர் அதற்கெல்லாம் சாத்தியமே இல்லை என்று தீர்மானமாய் கூறிவிட்டார் மேலும் நல்ல புண்ணியாத்மா இந்த வயசில் காசியில் பிராணன் போக போகிறது இருந்து எல்லா கிரியைகளையும் செஞ்சுட்டு போங்கோ இதை வேறு சொல்லிவிட்டார் அண்ணம்மா ஒரு பக்கம் நினைவின்றி கிடக்க அவள் எதிரிலேயே நான்கு பேரும் மேற்கொண்டு என்ன செய்வது என்பது பற்றி விவாதித்தனர் சாமிநாதா நீ இருந்து சகலத்தையும் முடிச்சிட்டு வாப்பா எனக்கு இப்போவே ஏகப்பட்ட நாள் ஆயிடுத்து என் தோப்பனார் பற்றி தெரியுமோன்னோ ஒரே அடியாக வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பார் நிலம் எல்லாம் யார் கவனிப்பா மாப்பிள்ளை இதை சொல்லிவிட்டு பெட்டி படிக்கையை கட்டத்துவங்க ஆமாம் ஏற்கனவே எனக்கு புக்ககத்தில் நல்ல பேர் இல்லை என்னமோ அகமுடையானை அழைச்சிண்டு பிறந்தகத்து மனுஷாலோட காசி ராமேஸ்வரம்னு நான் பிக்னிக் போயிட்டதா என் மாமியார் சொல்லி தூத்துவா இங்கே நான் நாய்படாத பாடுபடுறது அவளுக்கு என்ன தெரியுமாம் அம்மா நான் கிளம்பட்டுமா மனசை தளர விடாதே இனிமே சாமிக்கு நீ தான் ஆறுதல் சொல்லணும் இது லட்சுமி அம்புஜம் விதிர் விதிர்த்து போய்விட்டாள் மகனிடம் குரல் நடுங்க கேட்டாள் ஏண்டா நானும் லட்சுமியோடு போகட்டுமா என்னமோ நினச்சிட்டு வந்தேன் கடங்காரி கடைசியில் கல்லை தூக்கி தலையில் போட்டுட்டாளே சுவாமிநாதன் நேரே விஸ்வநாத கணபாடிகளிடம் வந்து நின்றான் இதோ இப்பொழுது வாசல் கூடத்தில் சிவப்பழமாய் உட்கார்ந்திருக்கிறாரே சதாசிவ கணபாடிகள் அவர் அப்போது பத்து வயசு சிறுவன் தாயார் சம்பூர்ணத்தின் தலைப்பை பிடித்துக்கொண்டு என்னப்பா நானும் கிளம்புறேன் என்னது இவளை இப்படியே விட்டுட்டா இன்னும் எத்தனை நாள் எடுத்துட்டு இருக்குமோ தெரியலையே அப்ப காசிக்கு வந்து பிராணனை விடணும்னு எத்தனையோ கிழங்கள் கங்கை கரையில் பொங்கி தின்னு இருக்குகள் இவளுக்கு வந்த இடத்துல இப்படி ஆயிடுத்து பிராணன் போன உடனே செய்ய வேண்டிய கிரியைகளை நீங்களே செஞ்சு கங்கையில் இழுத்து விட்டுடுறேலா அதைப்படி சம்பூரணம் மறுத்து சொல்ல வாய் எடுத்தாள் விஸ்வநாதன்தான் தடுத்தார் ரொம்ப சரி பக்கத்திலேயே உட்கார்ந்து வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்கிறதை விட பிராணன் அடங்குற சமயத்தில் நல்லதா நாலு ஸ்லோகத்தையும் சிவநாமத்தையும் மந்திரத்தையும் கேட்கட்டும் புண்ணியமாக போகும் நானே எல்லாத்தையும் செஞ்சுடுறேன் அது சரியில்லை இந்த நூறு ரூபாயை அந்திம காரியத்துக்காக வச்சுக்கணும் நீங்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது அவளோட புடவை துணிமணி எல்லாம் பொட்டியில் ரெண்டு மாத்து புடவை தான் வேறு ஒன்றுமில்லை முழு நூறு ரூபாய் நோட்டை விஸ்வநாதனின் எதிரில் வைக்கப்பட்டிருந்த பித்தளை தாம்பலத்தில் போட்டவன் பரபரவென கிளம்பி விட்டானே சாமிநாதா அவ கையில் இருக்கிற கண்ணாடி வளையலை விட்டுட்டு தங்க வளையலை மட்டும் கலட்டு சரிம்மா ஏம்மா அவ காதில் போட்டிருக்கிறது வைரமா போதுமே மூத்தாள் பொண்ணுக்கு வைரத்தோட்டை போட்டுட்டு வாத்தியார் யாரை கட்டிட்டு அழுவாராம் எல்லாம் தான் இருக்கட்டும் அதையும் கழட்டச் சொல்லு லட்சுமி அவ கழுத்து மஞ்சள் சரட்டில் ஒரு மஞ்சள் கிழங்கை கட்டினா போதும் எதுக்கு சொல்றேன்னா சாமிநாதன் ஒன்றும் இப்படியே இருந்துட போறதில்லை அவனுக்கு நான் பார்த்து என் ஒன்று விட்ட அக்கா பொண்ணையே கட்டி வைக்கிறேன் மூத்தாள் திருமாங்கல்யத்தை இளையாளுக்கு போட்டா அவளோட ஆயுசையும் சேர்த்து வச்சுண்டு சின்னவை இருப்பான்னு ஐதீகம் ஆமாமா சாமி கேட்டுண்டியா மாப்பிள்ளை சொன்னதை ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லாமல் எல்லாவற்றையும் உருவிக்கொண்டு கிளம்பியவர்களிடம் சம்பூர்ணம்தான் வறண்ட குரலில் கேட்டாள் பிராணன் போயிட்டா எந்த விலாசத்துக்கு தகவல் கொடுக்கணும் ஸ்நானமாவது பண்ண வேண்டாமா இப்படி கேட்டதற்கு பதில் பிழைத்தால் எந்த விலாசத்துக்கு தெரிவிப்பது என்று கேட்டிருக்கலாம் வாசர் திண்ணையில் மறைவு கட்டி ஒற்றை பாயில் இழுத்துக்கொண்டு கிடப்பவள் பிழைத்து எழுவாள் என்கிற நம்பிக்கையே யாருக்கும் இல்லையே ஆனாலும் ஒரு மரியாதைக்காக லட்சுமியின் கணவன் தப்பான விலாசத்தை கொடுத்துவிட்டு போனான் அவர்களை பொறுத்தவரையில் அன்னம்மா கதை முடிந்துவிட்டது அவ்வளவுதான் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் போல மூச்சுக்கு போராடி கொண்டிருந்தவளுக்கு சக்தியை ஊட்டி கண் திறக்க வைத்தது எது இருபத்தி நாலு மணி நேரமும் ஒழித்து கொண்டிருக்கும் வேத மந்திரமா அல்லது வாசலில் சதா நடமாடிக்கொண்டிருக்கும் பசுக்களின் கழுத்து மணிகளின் ஓசையா அல்லது யாத்ரீகர்களின் கங்கா மாதா கி ஜெய் என்னும் கோஷமா எது எப்படியோ டாக்டர் நஞ்சுண்டராவின் சரித்திரத்திலேயே மறக்க முடியாத நோயாளியாய் அவரது கணிப்பை தோற்கடித்து எழுந்து உட்கார்ந்து விட்டாள் அன்னம்மா அபாய கட்டத்தை தாண்டிவிட்டாள் என்று விஸ்வநாத கணபாடிகள் அடித்த தந்திகள் எல்லாம் விலாசம் சரியின்றி திரும்பி வந்தன அன்னம்மாவுக்கு கணவனின் முகவரி தெரியும் இருப்பினும் சொல்ல மறுத்துவிட்டாள் இப்ப என்ன சதாசிவத்துக்கு ஒரு தமக்கையா உங்க மூத்த பொண்ணா நான் இருக்கப்படாதா அவள் கண்களில் முதலும் கடைசியுமாய் கங்கை மாடியில் சத்தம் இன்னும் ஓயவில்லை அன்னம்மா காப்பி கெட்டிலை கொண்டு படியேறினாள் பாரு பெரிய மாமி போறா நீங்கள்லாம் தடித்தடியாக நிற்கிறேளே கெட்டிலை வாங்கிட்டு போய் மாடியில் வந்து இறங்க இருக்கிறவா கிட்ட கொடுத்துட்டு பித்ரு பித்ருத்புரம் நடக்கிற இடம் சண்டை போடாதீங்கன்னு சம்பூர்ணத்தின் குரல் தேய்ந்து ஒலித்தது அண்ணம்மா தனக்குள் சிரித்து கொண்டாள் இத்தனை வருடங்களில் சம்பூர்ணத்தின் குரலை காது கொடுத்து யாரும் கேட்டதே இல்லை அவளைத் தவிர அதனாலேயே கிழவிக்கு அன்னத்திடம் ஒட்டுதல் அதிகம் உன்னை எனக்காக தாண்டி விட்டு போனான் அவன் இப்படி அடிக்கடி சொல்லுவாள் யாருக்காக யார் நினைத்து கொண்டே மாடிப்படிகளில் ஏறி கொண்டிருந்தவளை வழிமறித்து ஒரு கரம் நீண்டது மாமி சர்க்கரை குறைச்சலா டிகாஷன் தூக்கலா ஒரு காபி கேட்டேனே சற்று முன் தாயிடம் சண்டை போட்டு கொண்டிருந்த இளைஞன்தான் போல குனிந்த தலையை நிமிர்த்தாமல் தனியே கொண்டு வந்த காபி தமிழரை நீட்டினாள் அன்னம் இதில் டிகாஷன் தனியாக இருக்குது தேங்க்ஸ் தமிழரை வாங்கினவனின் விரலில் அது என்ன இருபுறமும் வைரமும் நடுவில் நீளமும் பதித்த மோதிரம் அவள் விருட்டென நிமிர்ந்தாள் ஐயோ இதென்ன இவர் வந்து நிற்கிறார் ஒரு கணம் விழிகள் பூத்து போனது மனதின் மருட்சி நெளி தெளிந்தபின் அறிவு இடித்தது இது யாரோ ஆளு அப்படியே அச்சுல வார்த்தாப்பில் ஒருவேளை அப்படியும் இருக்குமோ இது அவரோட பிள்ளையோ ஆவலும் பயமும் அன்னத்தின் கால்களை பிணைத்தன அப்படியும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மாடி போஷனில் இறங்கியுள்ளவர்களுக்கெல்லாம் தம்ளரை நீட்டி காப்பியை ஊற்றினாள் இங்கே ரெண்டு பால் அனுப்புகிறேன் மாமி தலைவலி தைலம் கிடைக்குமோ அதுக்கென்ன கொடுத்து அனுப்புகிறேன் முதல்ல சூடாக ஒரு காப்பியை குடிங்கோ அம்மா மாமி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இந்த மாதிரி ஒரு மாமி கிடைச்சா நான் பெங்களூருக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் அன்னம் படபடக்கும் இதயத்தை அழுந்த பிடித்தபடி இந்த விழுதுகளின் அடிமரத்தை தாயை தேடினாள் அதோ ஒரு சூட்கேஸின் எதிரில் அமர்ந்து கழுத்து சங்கிலியில் மாட்டியுள்ள சாவியால் பூட்டை திறக்க பகிரத பிரயணத்தனப்பட்டு கொண்டிருந்தாள் அவள் மாமி காப்பி குடிங்கோ ம் இப்ப பெட்டியை திறந்து என்னத்தை எடுக்க போறே காப்பியை குடிச்சிட்டு குளியேன் அதில்லேடா பணம் போதலைன்னா நீ கொடுக்க போறியாக்கும் எத்தனை லட்சம் வச்சிருக்கே மறுபடியும் மோதிரம் அணிந்த பிள்ளை இறைந்தான் பெற்றவளின் முகம் பார்க்க சகிக்கவில்லை அன்னம்தான் நிலைமையை சமாளித்தாள் மாடியில் நாலு பாத்ரூம் தான் இருக்கு நீங்க கீழே வாங்களேன் அங்கேயே குளிச்சு மனசு மறுபடியும் அடித்துக்கொண்டது மோதிரம் அணிந்தவனின் பேச்சும் தோரணையும் அப்படியே அப்படியே என்னடி பொட்டியை மூடி மூடி வச்சுக்கிறே உங்கள் அப்பன் எத்தனை ஆயிரம் கொடுத்துருக்கான் நாற்பது வருடங்கள் ஆனாலும் வார்த்தைகள் தேயவில்லை தன் பின்னால் இறங்கி வருபவளை திரும்பிப் பாராமலேயே விசாரித்தாள் அண்ணம் எந்த ஊர் எல்லாம் சென்னைதான் மேலே கத்தின் பெரியவன் அடுத்தவன் தான் உங்ககிட்ட பால் வேணும்னு கேட்டது உங்களை பெங்களூருக்கு தூக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னது என் பொண்ணு அண்ணம்மா அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை கேட்க அவளுக்கு அவகாசமில்லை என்று கூட சொல்லலாம் அந்த அம்மாளின் பெயர் நீலாவாம் சம்பூர்ணத்திடம் சொல்லிக் கொண்டிருந்தது அன்னம்மாவின் காதில் விழுந்தது ஒவ்வொரு வருஷமும் தட்டி தட்டி போயிண்டே இருந்து இப்போத்தான் கூடினது அவருக்கு என்னவோ காசியில் கங்கை கரையில் தனக்கு நீலா பேச முடியாமல் கொண்டாள் நடுவே நீலாவின் மூத்த மருமகள் கீழே வந்து மாமியாரை அதட்டும் குரலில் சொன்னாள் நீங்க இங்கே இருக்கேளா உங்க பிள்ளை தேடறார் என்னவாம் நீலாவும் கடுப்பு குறையாமலே கேட்டாள் தானத்துக்கு வாங்கின சாமான்களை எல்லாம் கனபாடிகள் கிட்ட காட்டணுமாம் இன்னும் என்னென்ன வேணும்னு கேட்கணுமாம் பொட்டியை பூட்டி சாவியை எடுத்துட்டு வந்துட்டா எப்படி நீலா முக்கி முனையைபடி இழந்தாள் நான் அப்புறம் வரேன் மாமி என்னை ஒரு நாளை நிம்மதியாக உட்கார விடாதுகள் பாளையங்க நீலாவுக்கு பாரியான உடம்பு ஆனால் அதற்கேற்ற உயரம் நல்ல நிறம் இருந்தும் அந்த முகம் தேய்த்து கழுவிய தொட்டி முற்றம் மாதிரி இருந்தது கன்னச்சதையில் சோகம் ஆடியது முன்னெற்றி அகன்று மேலோடி போயிருந்ததால் முகத்தில் மேல் பாதியே காலியாக இருப்பது போல மறுநாள் நீலாவின் கணவரின் திதி பெரியவன் சுந்தரராஜனும் கூடவே அவன் தம்பி ராமச்சந்திரனும் அன்னம் ஓடி ஓடி தேவையானவற்றை ஏற்பாடு செய்து கொடுத்தாள் நீலாவின் நாட்டு பெண்களுக்கும் பெண்ணுக்கும் மடிசார் புடவையை கட்டிவிட்டாள் அவளது மாப்பிள்ளைக்கு உப்புமா பிடிக்காது என்பதால் அவசரமாய் நாலு தோசையை சட்டினியுடன் கொண்டு போய் கொடுத்தாள் கூடத்தில் திதி நடந்து கொண்டிருந்தது நீலா சம்பூர்ணத்துடன் முதல் கட்டில் ம் சொல்லுங்கோ அப்பா பேர் கோத்திரம் அப்படியே தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா பேர் அம்மா இருக்கா இல்லையா அப்போது பாட்டி பாட்டிக்கு அம்மா பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கேளா எங்கே அவசரத்தில் பெண்டாட்டி பேரே மறந்துடும் இதெல்லாம் எங்கே ஞாபகத்தில் அம்மா தான் ஞாபகம் வச்சு சொல்லுவா பெரியவன் உட்பக்கம் பார்த்து இறைச்சலாய் சொன்னான் அம்மா பேரெல்லாம் சொல்லு அப்பா பேரை நீயே சொல்லிடு சுவாமிநாதன் பாரத்வாஜ கோத்திரம் தாத்தா பேரு சுந்தரராஜன் கொள்ளுத்தாத்தா பேர் கோபாலகிருஷ்ணன் சரி சரி பாட்டி பேரு பாட்டி இருக்கட்டும் பெரியம்மா பேரை சொல்லுடா அந்த மகராசி இடத்துல வந்து தானே நான் இன்றைக்கி இந்த பாடுபடுறேன் அவள் போய் சேர்ந்துட்டா வளவளன்னு பேசாதே பெரியம்மா பேர் என்ன அன்னம்னு சொல்ல கேள்வி அன்னபூரணியா அன்னலட்சுமியான்னு தெரியாது சம்பூர்ணத்தின் இடுங்கிய விழிகள் சுடர்விட்டன அன்னம்மா சட்டென ஓடி வந்து அவள் கரத்தை அழுத்தினாள் அதன் அர்த்தம் தயவு செஞ்சு எதையும் சொல்லிடாதே என்பதுதான் நல்ல வேளையாக திதியை நடத்தி கொடுப்பவர் சதாசிவத்தின் உதவியாளர் சதாசிவம் வேறு ஒரு விஷயமாய் வெளியில் போயிருந்தார் ஆனால் அன்னம் பரிமாறும் பொறுப்பை மற்ற உதவியாள பெண்களிடம் ஒப்படைத்துவிட்டு சம்பூர்ணத்திடம் கெஞ்சும் குரலில் அனுமதி கேட்டாள் உள்ளே சமையல் முடிஞ்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் இதோ இப்போ வந்துடுறேன் எங்கேடி போகிறே சதாசிவம் கூட வீட்டில் இல்லை எனக்கு பயமாக இருக்குது அண்ணம் சிரித்தாள் என்ன பயம் இந்த வயசுக்கு மேலே நான் என்ன செஞ்சுக்க போகிறேன் ஓடிப்போய் கங்கையில் ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்துடுறேன் வேற ஒன்றும் கோலம் பண்ணிக்க மாட்டேன் ஸ்நானம்தான் உறவுக்காராக போயிட்டா செய்தியை கேட்ட தீட்டுக்காகவாவது ஒரு முழுக்கு போட வேண்டாமா சம்பூர்ணம் ஏற்கனவே உருண்டையாய் மூளையில் கவிழ்த்து வைத்த பெண்கள பானை மாதிரி இருப்பாள் இப்போது இடிந்து உதிர்ந்து போன மண்பானை மாதிரி யாரையாவது துணைக்கு அழைச்சிட்டு போறியா எனக்கு துணை தினமும் மூணு நாலு தரம் போய் முங்கற அதே கங்காதானே அன்னம் போக சம்பூர்ணம் கிடை கொள்ளாமல் வாசலுக்கும் உள்ளுக்குமாய் அலைந்தாள் வீடு திரும்பிய சதாசிவம் கூட இரண்டு தரம் தாயிடம் கேட்டுவிட்டார் என்ன இத்தனை நேரம் சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டிருப்பியே என்னவென்று சொல்லுவாள் கிழவி குளித்து முடித்து ஈரத்துணியுடன் வந்த அன்னம்மாவின் கழுத்தில் புதுசாய் ஒரு பவள மாலைதான் இருந்தது மஞ்சள் சரட்டை காணவில்லை எதுக்கடி அதை எடுத்தே அது அவர் கொடுத்தது திருப்பி கங்கா கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் அன்னம் வேறு எந்த அலங்கோலமும் செய்து கொள்ளாததே சம்பூர்ணத்துக்கு ஆறுதலாய் தான் கவலையுடன் கேட்டாள் அந்த அம்மா கிட்ட ஏதாவது விசாரிச்சேளா அதான் நீ வாயை திறக்கப்படாதுன்னு ஆர்டர் போட்டுட்டியே இவ தாண்டி உன் மூத்தாள் உன் புருஷனும் மாமியாரும் காசியிலேயே விட்டுட்டுன்னு சொல்ல நாக்கு துடிச்சுது சொல்லலே ச்ச இதெல்லாம் இப்ப அவளுக்கு தெரிஞ்சு என்ன ஆகணும் பாவம் அந்த மனுஷாக்கிட்டே எத்தனை பிடுங்கள் பட்டாளோ பசங்களோட எவ்வளவு பாடோ நான் பாருங்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிரசம் வடை திரட்டு பால்னு அதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணுமோ இல்லையோ இதற்குள் மாடிச்சண்டை கீழ்வரையில் சின்னவன் செய்வான் செய்வான்னு என்கிட்ட சொல்லி ஏமாத்தினேன் இப்போ அவன் என்னால் இதான் முடியுங்கிறான் யார் தலையில் அப்பாவுக்கு தானேடா செய்யறே ஆமாம் அவர் எனக்கு என்ன செஞ்சார் ஆமாம் அவர் எனக்கு என்ன செஞ்சார் ஸ்கூல் ஃபைனலுக்கு மேலே படுக்க வைக்க மாட்டேன்னுட்டார் அத்திம்பேர் வீட்டில் இடிசோறு தின்னு படித்தேன் அதுக்கு எல்லாம் இது போதும் என் பக்க செலவை நான் கொடுத்தாச்சு இன்னும் ஊர் போய் சேர்றதுக்குள்ளே ஆயிரம் செலவு வரும் ரெண்டாயிரத்து சொச்சம் துண்டு விளறது அவன்கிட்டேயோ இல்லை உன் பொன்கிட்டேயோ வாங்கி கொடு நன்னா இருக்கே அப்பா ஆஸ்பத்திரியில் கிடக்கிறப்ப யார் செஞ்சாலாம் இன்றைக்கும் என் மாமியார் குத்தி காட்டரா சுந்தரம் ஏண்டா செய்யறதையும் செஞ்சிட்டு அவளை அளவிடறே நீ இருக்கிற இருப்புக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காசா அப்பாவோட ஆத்மா எத்தனை வருத்தப்படும் தெரியுமா அன்னம்மா தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த இருட்டு அறைக்குள் இருந்த பழுப்பேரிய பெட்டியை திறக்கிறாள் இங்கு வந்து தங்கும் யாத்ரீகர்கள் கிளம்பி போகும்போது வயிறு நிறைய நாவுக்கு ருசியாக பார்த்து பார்த்து சமைத்து போட்டதற்காக அன்னம்மாவுக்கு அன்பளிப்பாய் கொடுத்த பணம் ஐம்பதும் நூறுமாய் அவ்வப்பொழுது சதாசிவத்தின் குழந்தைகளுக்கு சட்டையும் பொம்மையும் வளையல் மணிமானிகளும் வாங்குவதை தவிர வேறு என்ன செலவு அவளுக்கு அன்று மாலை கீழே இறங்கி வந்து சம்பூர்ணத்தின் அருகில் அமர்ந்த நீலாவின் கையில் அன்னம் நோட்டுக்கற்றையை திணிக்கிறாள் ஐயோ அவன் கத்தினதை நீங்கள் கேட்டேளா அப்படித்தான் கத்துவான் அதையெல்லாம் அது அது சரி நீங்கள் எதுக்கு என்னால திருப்பி கொடுக்க எல்லாம் முடியாது மாமி அவ ஒண்டிக்கட்டை ஏதோ நீ வாங்குற பேச்சை கேட்டு மனசு தாங்காம கொடுக்கறா யார் திருப்பி கேட்க போறா காசிக்கு வந்து கங்கையில் முங்கி எழுந்தவா யாரும் பழசையெல்லாம் திருப்பி பார்க்காம மாட்டா மறந்துடுவா நீலாவின் முதுகை வருடி ஆறுதல் அளித்த சம்பூரணம் அப்படியே அன்னத்தையும் பார்வையால் வருடுகிறாள் அன்னத்தின் ஐம்புலனும் சாயந்திரம் பலகாரத்துக்கு தேங்காய் துருவுவதிலேயே இருக்கிறது எதை மனத்தால் உணர முடியாதோ ஆனால் எதனால் மனம் உணரப்பெறுகிறதோ அதுவே பிரம்மம் என்பதை தெரிந்துகொள் கூடத்தில் மாணவர்களுக்கு கணபாடிகள் உபனிஷத்துக்களின் அர்த்தத்தை விளக்கிக் கொண்டிருக்கிறார் இதோ அன்று நடுப்பகலில் எவளுக்கு அவளுடைய கணவரின் திதியில் பிண்டம் போடப்பட்டதோ அவள் தனக்கு திதியளித்தவர்களுக்கு சமைத்துக் கொண்டிருக்கிறாள் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் எவன் தனது மனைவியின் சமஸ்காரத்துக்காக விஸ்வநாத கணபாடிகளின் தட்டில் நூறு ரூபாய் தாளை போட்டானோ இதோ இன்று அவனுடைய கர்மாவுக்காக அந்த நூறு ரூபாய் வட்டியோடு அவனது குடும்பத்தாரிடம் சேர்ந்து விட்டது சம்பூர்ணத்துக்கு புதிய உபனிஷக் படிக்க கிடைத்திருக்கிறது வயசானால் என்ன எல்லாமே பாடம் தானே அன்பர்களே இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்